ஹாய், வெல்கம் டு ஹோம்மேட் எம்மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் பாயில் எக்கு எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக தடவிக்கோங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு முட்டையை எடுத்துருக்கேன், இதை வந்து நல்லா உடையாமல் கரெக்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நல்லா வந்து ஊற்றிட்டு இப்போ அந்த ஒயிட் இருக்குல்லையா, ஸோ இதை ஃபுல்லாக வந்து நான் எல்லா சைடும் வர்ற மாதிரி நல்லா பரப்பி விடுறேன். ஏன்னா அது ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து உடஞ்சி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பரப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம தேவையான உப்பு கொஞ்சோண்டு, கொஞ்சமாக உப்பு போடுங்க, அதுவே போதும். ஸோ உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர். ஸோ பெப்பர் வந்து நான் ஒயிட் பெப்பர் போட்டிருக்கேன், நீங்கள் வீட்டிலையே அரைச்சி பிளாக் பெப்பர் கூட எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை காரம் கம்மியாக வேணுனாலும் கம்மியாக நம்ம காரம் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வெந்திருக்கு, இப்போ வந்து இதை எடுத்துருக்கேன். ஸோ சுட சுட ஹாஃப் பாயில் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.